வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவுல ஒரு தெளிவான விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கோங்க. எந்த தீட்டு பொல்லாத தீட்டு அப்படின்றத சொல்ல போறேன். ஒரு சில பேர் வாழ்க்கையில அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கும், எதை தொட்டாலும் ஒரே பிரச்சனையா இருக்கும், எதை செய்யணும்னு போனாலும் அது விளங்கவே விளங்காது. பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் நொடி, இது மாதிரி எல்லா வகையிலும் போய் நுழைஞ்சு வெற்றி பாதைக்கு போகக்கூடிய வகையில இடம் கொடுக்கவே கொடுக்காது. அந்த வகையில் உங்களை அழுத்துகின்ற பிரச்சனை நிறைய வரும். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது சாஸ்திரத்தையே சொல்ல போனா தீட்டு அப்படின்றத சொல்லுவாங்க. எந்த தீட்டு பொல்லாத தீட்டு அப்படின்றத சொல்ல போறாங்க. நார்மலாவே நம்ம எத்தனை தீட்டுகளை வந்து ஃபேஸ் பண்றோன்றத சொல்ல போறோம். மாதம் மாதம் ஒரு பெண் வந்து தீட்டு ஆகுறா இல்லைங்களா, 3 நாட்கள் 5 நாட்கள். இது வந்து நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நார்மலான தீட்டு. ஆனா ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிலர் வீட்டுல அந்த மாதவிலுக்கான அந்த 3 நாட்கள், முதல் நாள் வந்து தலைக்குளியல், 2வது நாள் வந்து தலைக்குளியல், 3வது நாள் வந்து 3 கூட்டு எண்ணெய் வச்சு தலை குளிச்சு விடுவாங்க இல்லைங்களா. இது ஒரு காலத்துல ஒரு இடத்துல நடைமுறைப்படுத்துறாங்க. 2வது இன்னொரு வகையினர் வந்து இது மாதிரி தீட்டு ஆயிடுச்சு அப்படின்றப்ப பெட்ல படுக்கக்கூடாது, பாயில படுக்கக்கூடாது, தரையில தான் படுக்கணும்னு சொல்லிட்டு. 3வது வகையினர் என்ன பண்ணுவாங்க, வீட்லயே இருக்கக்கூடாது, ஏதாச்சும் தண்ணி ரூம் இருந்துச்சுன்னா அங்க போயிடணும் அப்படின்னு சொல்றது 3வது வகையினர். அடுத்து சமைக்க கூடாது, பூஜை ரூம்ல நுழையக்கூடாது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லைங்களா. இது வந்து ஒரு நார்மலான தீட்டு. இயற்கையாக பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல உடல்நல கோளாறுகள், மன எல்லாமே நிறைய பிரச்சனை அதிகமா இருக்கும்ன்றதுக்காக இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு தீட்டு. ஸோ அதனால இது பெருசா நீங்க வந்து எடுத்துக்கிட்டு மனம் குழம்ப வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. இதுக்கு வந்து நீங்க தொடர்ந்து தலை குளிச்சா மட்டுமே போதும். எத்தனை நாள் நீங்க தீட்டா இருக்கீங்களோ அத்தனை நாள் தலை குளிச்சா மட்டும் போதும். அப்பெல்லாம் வந்து கிச்சன்லாம் நுழைய மாட்டாங்க. இப்ப கிச்சன் நுழையாம இருந்தோம் அப்படின்றப்ப சமைச்சு சாப்பாடு போறது யாருமே கிடையாது. அப்பெல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தாங்க, ஒருத்தவங்களுக்கு தீட்டாச்சு அப்படின்றப்ப இன்னொருத்தவங்க வந்து சமைப்பாங்க இல்லைங்களா. பெற்ற குழந்தைய கூட கை குழந்தையா இருந்துச்சு அப்படின்றப்ப வெறும் வயிற்றுல மாதவிடாய் கலத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் குழந்தை வந்து உடல் இழைச்சு போயிட்டுலாம் சொல்லுவாங்க. இது அப்பெல்லாம் பயன்படுத்தப்பட்டு வந்தது, நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. இந்த காலத்துல எல்லாம் படிப்படியா மறைஞ்சு போச்சு. என்னதான் மறைஞ்சு போனாலும் ஒரு சிலர் வீட்டுல இது ரொம்ப நார்மலாவே ஆயிடுச்சு இல்லைங்களா. ஏதோ ஒரு வகையில நம்ம உடம்பு உறுப்புல அந்த இதனை எந்த ஒரு வேலையும் செய்ய வேணாம், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு வெயிட்டு தூக்க வேணாம். இந்த தீட்டும் பொல்லாத தீட்டு தாங்க. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தீட்டு இந்த மாதவிடாய் நாட்கள்ல பூஜை அறை செல்ல வேண்டாம். மத்தபடி சமையல் அது எல்லாமே தாராளமா பண்ணலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படி நீங்க செய்யும் பொழுது முதல் நாள் வந்து தீட்டு ஆயிட்டீங்க அப்படின்றப்ப கண்டிப்பா இந்த மாதிரி தீட்டு ஆகுற நாட்கள்ல வீட்டுல வந்து விஷ ஜந்துக்கள் ஏதாச்சும் வரும். ஒவ்வொரு முறையும் மாதவிடாய் ஆகும்போது நான் கவனிச்சப்ப எங்க வீடு சுத்தம் பத்தமா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில பூரானோ தேலோ ஏதோ ஒண்ணு வந்துடும். இது எல்லாமே தீட்டு காரணமா வருதுன்னு சொல்லுவாங்க. உங்க வீடு முழுக்க கோமி தெளிச்சு விட்டுருங்க. தீட்டு முடிஞ்ச நாள்ல இதுவே சரியா போயிடும். தீட்டு முடிஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல விலைக்கு ஏற்றி விடுங்க, எல்லாம் சரியா போயிடும். மாதவிடாய் தீட்டு வந்து ஒரு நார்மலான தீட்டு தான், இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரி, எது பொல்லாத தீட்டு? கண்ணி தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்ணி தீட்டு ஒரு பொல்லாத தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை ஃபஸ்ட்டு பூப்படையிறாங்க அப்படின்றப்போ அந்த தீட்டு, அந்த பெண் குழந்தை அந்த வீட்டுக்கு போனாலோ இல்லை அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்தாலோ அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த கண்ணி தீட்டு இருக்கிற வீடெலாம் வந்து காலம் காலமாக திருமண பாக்கியம் கை கூட்டுறது, கை கூடாம போறது, குழந்தை பாக்கியம் கை கூடாம போறது, ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதனால இந்த கண்ணி தீட்டு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்றப்போ அது கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் கவனிச்சு கவனமா இருக்கும். கண்ணி தீட்டுலாம் வீட்டுல அதிகமா இருக்கு, எது செஞ்சாலும் பிரச்சனை அதிகமா இருக்குன்றவங்க வீட்டுல ஒரு சின்ன கணபதி யோகம் பண்ணீங்கன்றப்போ ரொம்ப நல்லது, எல்லாமே சரியாயிடும் சரிங்களா. சரி, இன்னொன்னு இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டுன்னு இருக்கு இல்லைங்களா. இறப்பு தீட்டு என்ன, பிறப்பு தீட்டு என்ன? ஒரு குழந்தை பிறந்த உடனே வீட்டுல புருண்டு செய்வாங்க இல்லைங்களா. அதாவது அந்த குழந்தைய ஒரு பர்டிகுலர் நாள் வரையும் குளிப்பாட்டாம வச்சு புருண்டு செய்வாங்க. எதுக்கு அப்படின்றப்ப பிறப்பு தீட்டுன்னு ஒன்று இருக்கு. அதை எடுத்து அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு வந்து பேர் சுட்டுதோ, அந்த குழந்தைய வந்து புது ஆடைகள் அணியிறதோ, அந்த குழந்தைய வந்து நார்மலாக கவனிப்பாங்க. இது வந்து பிறப்பு தீட்டு, இது எந்த ஒரு தவறும் கிடையாது, இது நார்மலான ஒரு விஷயம்தான். ஆனால் இறப்பு தீட்டுன்னு ஒன்று இருக்கு, இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இறப்பு தீட்டில் 2 வகை இருக்கு. ஒன்று வந்து வீட்டில் இறந்தவங்களை போய் பார்த்துட்டு வர்றது ஒரு தீட்டு, மயானத்திற்கு போயிட்டு அவங்களுக்கு தகனம் செஞ்சுட்டு வர்றது ஒரு தீட்டு இல்லைங்களா. இது ரெண்டுத்தையும் ஒரு தீட்டு வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் கலந்து பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமானவங்களுக்கு, ரொம்ப நெருங்கினவங்களுக்கு, அக்கம் பக்கத்து வீட்டார் யாரோ இது மாதிரி மரணிச்சாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு மயானம் வரையும் போயிட்டு தகனம் பண்ணிட்டு வர்றது எல்லாரும் பண்ணுற விஷயம்தான். இப்போ நீங்கள் இறப்பு வீடுகளுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் அவங்க நம்ம பிடிச்சவங்க பார்த்தவங்களாம் இருப்பாங்க, அவங்க ஏதாவது துயரத்தில் இருக்கும்போது நம்ம கட்டி அணைச்சி
நம்ம வந்து பண்ணுவோம் இல்லைங்களா. நீங்கள் இறப்பை தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்றப்போ வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பொருளுமே தொடாமல் நீட்டாக, இப்போ இன்றைய காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு துணியை கழட்டி உரமாக போட்டு தண்ணி நினச்சிட்றாங்க, அதுக்கப்புறம் குளிக்கிறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அந்த துணியோடையே தலையில் தண்ணி மூணு ஜகு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை கழட்டி போடணும் சரிங்களா. முதல் முறை கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீட்டிலேருந்து வர்றதால பொல்லாத தீட்டெலாம் கிடையாது. அந்த டைம் நீங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே உட்காந்து வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வீட்டு ஃபுல்லாக கோமியம் தெளிக்கிறதோ மஞ்சள் தெளிக்கிறதோ கல்லுப்பு போட்டு தெளிக்கிறதோ வீடு துடைக்கிறது இது மாதிரி விஷயங்கள் பண்ணணும். இந்த வீட்டுக்கு போயிட்டு வர தீட்டுன்றது வந்து எல்லாரும் நார்மலாக பண்ணுற விஷயம் தான். பண்ணிவிட்டு உடனே எங்கேயும் போகிறதோ பேசுகிறதோ இல்லை நீட்டாக வீட்டுக்கு தான் வரணும். எதிர குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்க மாதிரிலாம் போகக்கூடாது சரிங்களா. சரி, அந்த தகனம் பண்ணுற தீட்டு இருக்கு இல்லைங்களா, சுடுகாடு வரை போயிட்டு வர தீட்டு, அதுதான் பொல்லாத தீட்டுங்க. ஏன்னா அவங்க மரணிச்சிட்டாங்க, அவங்கள போய் நம்ம தகனம் செய்ய போகிறோம். அங்கே போயிட்டு வரப்போ நீங்கள் எந்த ஒரு பொருளையும் சாப்பிடவே கூடாது. ஒரு சில பேர் வந்து அப்போல்லாம் வந்து காலையில் இறந்தாங்கன்னா மத்தியானம் சாயந்தரம் எடுத்துருவாங்க. இப்போல்லாம் ஒரு நாள் வச்சு ஐஸ் பாக்ஸில் வச்சு ரெண்டு மூணு நாள் ஆயிடுது. வெளிநாட்டிலேருந்து வரணும், ரொம்ப தூரத்துலேருந்து வரணும், ஒரு ரெண்டு நாள் கூட கண்டினியூஸாக ஆயிடுது இல்லைங்களா. இது மாதிரி தீட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, இது மாதிரி மரணம் நடந்த அந்த மயானத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்கன்றப்போ நீங்கள் இப்போ எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்றப்போ தலைச்சம் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, இது மாதிரி கொல்லி வச்சுட்டு மயானம் போயிட்டு வரவங்க எதிரெல்லாம் போகக்கூடாது குழந்தைங்க. அப்படி போகணுன்றப்போ அவங்களுக்கு வந்து நோய் நொடி ஆகிடும், உடம்பு சரியில்லாம போயிடுன்றது சொல்லுவாங்க. ரெண்டாவது அந்த குழந்தைங்களுக்கு ஆஞ்சநேயரோட கவசம் பில்லன்னு சொல்லுவாங்க, அது ஏதாச்சும் போட்டிருந்தோம் அப்படின்றப்போ அவங்க போகிறப்ப எதிர வந்தாங்க அப்படின்றப்போ இன்னும் குழந்தைங்களுக்கு நோய் நொடி அதிகமாகிடும்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் மயானத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்றப்போ நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக தான் பார்த்து வரணும் சரிங்களா. வர வழியில் ஏதாச்சும் கடையில் வாங்கி சாப்பிட்டு வர்றது, ரொம்ப பசி இருக்குது சாப்பிட்டு வரப்பெல்லாம் இல்லாமல் அந்த மயானம் பண்ணுற இடத்துலையே எங்கேயாச்சும் பக்கத்துலேயோ எங்கேயும் வீட்டுக்கு வர வழியில் ஏதாச்சும் தண்ணி குளம் இருக்கோ நீர்நிலை இருக்கோ கடல் இருக்கோ இல்லை ஒரு குழால தண்ணி வந்துட்டுருக்கோ உட்காந்து தலை ஃபுல்லாக நினச்சிட்டு அப்படியே கூட வீட்டுக்கு வரலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வரதை விட இது மாதிரி பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத அந்த துர்சக்திகள் அந்த கெட்ட தீட்டு எல்லாமே அதோட கொஞ்சம் இதுவாகிடும். சரி, வீட்டுக்கு வந்துட்டீங்க, குழந்தைய தொடக்கூடாது, எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாது. நீட்டாக நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து குளியலறை மட்டும்தான். அந்த குளியலறையில் ஒரு எருக்க இலை பறிச்சுட்டு வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி போட்டு வச்சுக்கோங்க. அந்த எருக்க இலையோட குளிச்சிங்க அப்படின்றப்போ அந்த தீட்டு எருக்க இலைக்கு அவ்வளோ மகிமை அதிகங்க. பொல்லாத எதிரிகளையும் பொடி பொடியாக்கும் அந்த எருக்க இலையை வச்சு நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்றப்போ ரொம்ப நல்லது. குளிச்சு முடிச்சுட்டு வந்து ஒரு கோமியம் பிடிச்சி வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டு வீடெல்லாம் மா போட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும் சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒரு முறை இல்லைங்களா, இதை நம்ம இந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்கிறதே கிடையாது. மயானம்ன்றது நம்ம அன்றாட போகிற ஒரு இடம் கிடையாது. அங்கே நிறைய நிறைய விஷயங்கள், நிறைய துர்சக்திகள், நிறைய சங்கடமானவர்கள் நிறைய பேர் இருக்க ஒரு இடம் இல்லையா. நம்ம அவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரோம். நம்ம கூட நம்மளை எதுவும் பண்ணலன்றப்ப கூட நம்ம குழந்தைங்க திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுவாங்க, வீட்டில் திடீர்னு பிரச்சனை வரும், அதில் ஏதாச்சும் ஒரு துர்சக்திகள் நம்மளை வந்து வந்துட்டாங்க அப்படின்னா கூட பிரச்சனை தான் வரும். இது மாதிரிலாம் வரப்போ இந்த மாதிரிலாம் மயானத்துக்கெலாம் போயிட்டு வரீங்க அப்படின்றப்ப குளிச்சு முடிச்சுட்டு எருக்கு இலையை வச்சு குளிச்சிடணும் சரிங்களா. எருக்கு இலை இல்லைன்றவங்க கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா அது புனித நீராக மாறிடும். அந்த தண்ணியிலையும் தாராளமாக நீங்கள் குளிக்கலாம் சரிங்களா. குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து நீங்கள் குளிச்சு ஆண்கள் தான் மயானத்துக்கு போயிட்டு வருவீங்களா, பெண்கள் அதுக்குள்ளே அவங்க வருவாங்க இல்லையா. வீடெல்லாம் தொடச்சி அழகாக பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க சரிங்களா. இது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த விளக்கு ஏறியும் போது அது ஒன்று ஒன்றா வீடு போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து ஈவினிங்கோ மாலையோ வீட்டில் வந்து லைட்டாக சாம்பிராணி தூபம் போடுங்க. இது வந்து நார்மலாக ஒரு ஃப்ரெண்டோ யாரோ இறந்தாங்கன்றப்போ பண்ணுறது, ரொம்ப நெருக்கமானவர்களாக இறந்தாங்கன்றப்போ ஒரு நெருங்கிய நாள் வரையும் அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும், அசைவம் வீட்டில் சமைக்காமல் இருக்கணும், மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் செய்யாமல் இருக்கணும், வீடே வந்து ஒரு அமைதியாக இருக்கணும், ஒரு புத்தாடைகள் அணியக்கூடாது, தலையில் தேங்காய் வைக்கக்கூடாது, பங்காளி தீட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி தீட்டுகள்லாம் ஒன்று நிறைய இருக்குது இல்லைங்களா. நம்ம வந்து கோவில் சுற்றிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கோம் சனி பகவானையோ இல்லை கோவிலையோ சுற்றிட்டு இருக்கோன்னா நம்ம உறவு முறைப்படி யாராச்சும் கண்ணு தீட்டு ஆகிட்டாங்க அப்படின்றப்போ அப்போ சுற்றினா அது பழிக்கவே பழிக்காது. அதனால் நம்ம ஒரு ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுதும் சொந்த பந்தங்களோட கலந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா தீட்டை விட பொல்லாத தீட்டு வந்து தகாத, அதாவது ஒருத்தவங்களுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது இன்னும் ரொம்ப பொல்லாத தீட்டுங்க. நம்ம இதயத்திலிருந்து வாய் வழிய வரக்கூடிய பொல்லாத வார்த்தைகள் கூட தீட்டு தான். அதனால் உங்கள் வார்த்தையால் யாரையுமே காயப்படுத்தாதீங்க, உங்கள் வார்த்தையால் யாருக்கும் சாபம் கொடுக்கவே கொடுக்காதீங்க.
உங்கள் வார்த்தையில யாரையும் அவதூறாக பேசாதீங்க. இப்போ நம்ம பண்ணுற தானங்களை நம்மள ஒரு நாள் திரும்பி வரும் இல்லைங்களா? கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும். நான் எனக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்றப்போ எனக்கும் என் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக அது பலன் கொடுக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் உங்கள் வாயில் விட பண்ணுற வார்த்தைகளும் நீங்கள் சொல்கிற அவதூறான விஷயங்களும் நீங்கள் மற்றவங்க கொடுக்குற சாபனைகளை கூட அது உங்களுக்கு தான் வந்து சேரும். அதோட பலன் நீங்கள் தான் அனுபவிக்கும். எப்படி நல்லது பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் அது கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி அடிக்கின்ற காலம் வரும். அதனால் நீங்கள் நினைப்பீங்க அவங்க என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனால் அவங்க திட்டுறன்னு நினச்சி சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு போய் சேரவே சேராது, அது நம்மளை மட்டும்தான் அடிக்கும். ஒரு சில வீட்டிலலாம் வந்து நெச 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 நெசன்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க, அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா விளங்கவே விளங்காது. ஏன்னா ஒரு வீட்டில் மகாலட்சுமி தங்கணுன்றப்போ அந்த மாதிரி நெச கத்துறது, அழறது, சண்டை போடுறது, இறைச்சலாக இருக்கிறது, இந்த மாதிரி வீட்டில் அந்த மாதிரி நுழையவே மாட்டாங்க. இப்போ நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதை நம்ம கத்தினாலோ சண்டை போட்டாலோ அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம இறைவன் கூட மங்களகரமாக சந்தோஷமாக இருக்கிற வீட்டில் மட்டும்தான் அவங்க நுழைவாங்க. இது மாதிரி நீ யாருக்கும் உங்கள் வாயால் எந்த ஒரு இதையும் சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம வாய் நம்மளே படித்து நம்ம குழந்தைகளை தாக்கும். அதனால் இந்த தீட்டு இந்த நாட்கள்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, ஐயர்கிட்ட போயிட்டு கூட இல்லை கோவிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த அபிஷேக நீரை வாங்கிட்டு வந்து கூட உங்கள் மேலே தெளிச்சுக்கலாம். எங்கே நீங்கள் இறப்பு அந்த தகனம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு வரதால. ரெண்டாவது கொஞ்சம் ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க, அதை துளசியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை கூட நீங்கள் இப்போ வந்து தெளிச்சுக்கலாம் சரிங்களா. இல்லை ஐயர்கிட்ட போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்து தெளிச்சுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ராமேஸ்வரம் எங்கேயாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, அந்த தண்ணி உங்ககிட்ட இருக்குன்றப்போ அதை தெளிச்சுக்கலாம் சரிங்களா. தீட்டுகள் எல்லாம் போலாத தீட்டுகள் தான், மனுஷனை விட எல்லாமே பெரிய தீட்டு கிடையாது. நம்முடைய மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் இல்லைங்களா. நிறைய பேருக்கு எதை தொட்டாலுமே பிரச்சனையாக இருக்கும். எது இது மாதிரிலாம் இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்றப்போ அந்த தீட்டு தோஷத்தில் போய் நம்ம மாட்டாமல் இருப்போம் சரிங்களா. நீங்கள் முதன் முறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.